வணக்கம். தாய் வீடு, டிசம்பர் 2020. என் கிருஷ்ணகுமார். வாசிப்புக்கும் மனித மூளைக்கும் என்ன தொடர்பு? அறிமுகம். பிள்ளைகள் பாடசாலை கல்வியின் ஆரம்ப வகுப்புகளிலேயே நன்றாக வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டுமா என்ற வினா எம்மில் பலரிடம் இருப்பதை காண முடிகிறது. அதே போல ஆரம்ப வகுப்புகளில் வாசிக்க கற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் தரம் 3, 4, 5 ஏன் 2 வகுப்புகளில் கூட கற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணம் பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் காணப்படுவதை அவதானிக்க முடிகிறது. இருந்த போதிலும் பிள்ளைகள் மிக ஆரம்ப வகுப்பிலேயே நன்றாக வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டுமென ஆய்வுகள் கூறுகின்றன. வாசிப்பு என்பது சிக்கலான ஒரு அறிகை செயற்பாடு என வரைவிலக்கணப்படுத்தப்படுகிறது. அறிகை செயற்பாடு மனித மூளையில் நடைபெறும் ஒரு விடயமாகும். எனவே வாசிப்பு செயற்பாட்டினை ஏன் சிக்கலான அறிகை செயற்பாடு என கூறப்படுகிறது? வாசிப்பிற்கும் மனித மூளைக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பன பற்றி மத்தேயு கோட்பாடு மற்றும் மேக்னெட்டிக் சோர்ஸ் இமேஜிங் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு மிகவும் சுருக்கமாக இக்கட்டுரையில் கலந்துரையாட இருக்கின்றேன். வாசிப்பிற்கும் மனித மூளைக்குமான தொடர்பு. வாசிப்பு விருத்தியடைய மனித மூளையின் 3 முக்கிய பகுதிகளான பெருமூளையின் இடதுபுற சுருள், முன்புற மடல், தற்காலிக மண்டலம் ஆகியவற்றின் தொழிற்பாடுகளே காரணமாக அமைகின்றது. நிகழுலகுசார் மண்டலம். தற்காலிக மண்டலம் மூளையின் பின்கீழ் பகுதியில் இருக்கிறது. பேசும் மொழியிலுள்ள சப்தங்களை இனங்காணுதல், குறிவிலக்கல், எழுத்துக்களை ஒன்று சேர்த்து வாசித்தல் ஆகியன இப்பகுதியில் விருத்தி செய்யப்படுகிறது. பிள்ளைகளுக்கு ஒலிகளை நன்கு செவிமடுக்கவும் சத்தங்களை இனங்காணவும் அதிகளவில் பயிற்சிகள் வழங்கப்படும் போதே அவர்களால் எழுத்துக்களை பிழையின்றி இனங்காணவும் தெளிவாக உச்சரித்து வாசிக்கவும் முடியும். காரணம், ஒரு ஒலியன் ஒரு சொல்லினுடைய அல்லது வாக்கியத்தினுடைய முழு பொருளையும் மாற்றிவிடக்கூடியது. பிள்ளைகள் நன்றாக வாசிக்க வேண்டுமாயின் மூளையினுடைய இப்பகுதி மிக துல்லியமாக விருத்தி செய்யப்பட வேண்டியதாகும். உதாரணமாக தத்தை, நத்தை, இந்த சொல்லினுடைய 2 பகுதி ஒரே மாதிரியான ஒலியனை கொண்டது. முதல் பகுதி ஒலியன் தெளிவாக கேட்காத சந்தர்ப்பத்தில் இது பாரிய பொருள் மயக்கத்தை ஏற்படுத்திவிடும். முன்பகுதி மண்டலம். முன்பகுதி மண்டலமானது மூளையின் முன்பகுதியில் வலது இடது அரை பகுதிகளுக்கிடையில் அமைந்துள்ளது. இது மனித இயக்கம், தீர்மானம் எடுத்தல், சிக்கல்களை தீர்த்தல், திட்டமிடல், ஞாபகம் ஆகிய பல்வேறு செயற்பாடுகளை ஈடுபடுகிறது. இதனுடைய இடப்பக்க முன்னரை பகுதி பேச்சு, சரளமான வாசிப்பு, இலக்கண பயன்பாடு, கிரகித்தல் மற்றும் இலக்கணங்களை விளங்கிக் கொள்ளல் ஆகிய செயற்பாடுகளை மேற்கொள்கிறது. இப்பகுதி நன்கு விருத்தியடையாவிட்டால் பிள்ளைகள் இலக்கணங்களை விளங்கிக் கொள்வதில் இடர்பாடுடையவர்களாக இருப்பார்கள். வாசிப்பு ஒருங்கிணைப்பாக்கி. இது மூளையின் பின்னடுப்பகுதிக்கும் மேற்பகுதிக்கும் இடையில் அமைந்துள்ளது. இதன் செயற்பாடு தனி எழுத்துக்களை இணைத்து சொல்லாக்கி வாசிப்பதாகும். இது பார்க்கக்கூடிய விடயங்களை உள்ளடுத்து ஒலிகளாக மாற்றி வெளியிட உதவுகிறது. உதாரணமாக, ஒரு சொல்லை பார்த்ததும் அதிலுள்ள எழுத்துக்களை ஒன்று சேர்த்து சொல்லாக மாற்றி அச்சொல்லை சத்தமாக வாசிக்க செய்கிறது. உதாரணமாக, ப, ட, இம் ஆகிய ஒலிகளை படம் என்ற சொல்லாக்குவது இப்பகுதியின் வேலை. மூளையின் இந்த பகுதி நன்றாக விருத்தியடையாவிட்டால் பிள்ளைகளால் எழுத்தொலிகளை ஒன்று சேர்த்து சொற்களாக வாசிக்க முடியாது. குறிப்பாக இந்த சொற்களை பிள்ளைகள் ஏற்கனவே பல தடவை வாசித்திருந்தாலும் கூட இப்பகுதி விருத்தியடையாவிட்டால் பிள்ளைகளால் ஏனைய சொற்களில் வரும் எழுத்துக்களை சேர்த்து சொல்லாக்கி வாசிக்க முடியாது. பிள்ளைகள் வேகமாக வாசிக்க வேண்டுமாயின் இப்பகுதி நன்கு விருத்தியடைந்திருக்க வேண்டும். அதற்கு போதுமான அளவு தொடர்ச்சியான பயிற்சி வழங்கப்பட வேண்டும். அப்போதே பிள்ளைகள் வேகமாக சொற்களையும் வாக்கியங்களையும் வாசிப்பார்கள். நடைமுறையில் தரம் 3, 4, 5 மற்றும் பெரிய வகுப்புகளிலும் எழுத்தெண்ணி வாசிப்பதை நாம் அவதானித்திருக்க கூடும். அவ்வாறு பிள்ளைகள் இடர்பாடுகளுடன் வாசிக்க காரணம் வாசிப்பு ஒருங்கிணைப்பாக்கியானது நன்றாக தொழிற்படாமையே ஆகும். முன்பகுதி மண்டலம்
வாசிப்பு ஒருங்கிணைப்பாக்கி, நிகழுலகுசார் மண்டலம் ஆகிய மூளையின் இம்மூன்று பகுதிகளும் தனித்து இயங்காது. அவை மூளையினுடைய ஏனைய பகுதிகளோடு இணைந்தே செயற்படும். நீங்கள் மூளையினுடைய ஒரு பகுதியை விருத்தியடைய செய்தால் அது ஏனைய எல்லா பகுதிகளையும் விருத்தியடைய செய்யும். மாறாக மூளையினுடைய ஒரு பகுதியை பயன்படுத்தாவிட்டால் அல்லது போதுமான அளவு பயிற்சி வழங்காவிட்டால் ஏனைய பகுதிகளும் ஒவ்வொன்றாக பலவீனம் அடைந்துவிடும் அல்லது தானாகவே செயலிழந்துவிடும் என ஆய்வுகள் கூறுகின்றன. ஒரு சொல்லையோ அல்லது வாக்கியத்தையோ ஒரு நொடி பொழுதில் பார்த்தவுடன் வாசிக்க முடிகிறது என்றால் மேற்கூறப்பட்ட மூளையின் அனைத்து பகுதிகளும் மிக வேகமாக தொழிற்பட்டதன் வெளிப்பாடே காரணமாகும். இவற்றுள் ஏதேனும் ஒரு பகுதி அல்லது நரம்பு அல்லது இணைப்பு தொழிற்படாவிட்டாலும் சிறப்பாக வாசிக்க முடியாது. அத்துடன் வேகமாக வாசிக்காவிட்டால் கிரகித்தல் நடைபெறாது. எனவே அறிகையும் தடைப்பட்டுவிடும். இதன் காரணமாக தான் வாசிப்பினை சிக்கலான அறிகை செயல்முறை என்றும் கூறப்படுகின்றது. இது ஆரம்ப வகுப்பு மாணவர்களுக்கும் பொருந்தும். வாசிப்பு மூளை பற்றிய நவீன தொழில்நுட்ப ஆய்வு முடிவுகள். பிள்ளைகளின் வாசிப்பு இடர்பாடுகளை களையவும் வாசிப்பு கற்றலை மேம்படுத்தவும் பிள்ளைகளின் வாசிப்பு மூளை தொடர்பாக அமெரிக்க உளவியல் சங்கத்தால் மேக்னெட்டிக் சோர்ஸ் இமேஜிங் எனும் தொழில்நுட்பத்தினை கொண்டு செய்யப்பட்ட ஆய்வு முடிவானது மிகவும் முக்கியமானதாகும். அதாவது, வாசிப்பில் இடர்பட்ட பிள்ளைகளை இனங்கண்டு அவர்கள் அதிக இடர்பாடுகளுடன் வாசிக்கும் போதும், நன்றாக வாசிக்க கற்றுக்கொண்டதன் பின்னர் வாசிக்கும் போதும் என இருவேறுபட்ட சந்தர்ப்பங்களில் அவர்களினுடைய மூளையை மேற்குறிப்பிட்டுள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பரிசோதித்துள்ளனர். இவ்வாய்வின் முடிவானது வாசிப்பு கற்றலில் காணப்படும் இடர்பாடுகளை களைய இரண்டு முக்கிய அம்சங்களை வெளிப்படுத்தியுள்ளது. அதாவது, நன்கு முறைமைப்படுத்தப்பட்டதும் ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டதுமான வாசிப்பு போதனையை பின்பற்றி தொடர்ச்சியாக கற்பிக்கப்பட்ட மாணவர்களின் வாசிப்பு ஆற்றல் மேம்பட்டது எனவும் அவர்களுடைய மூளையின் சகல பாகங்களும் இயல்பாக தொழிற்பட்டன என்றும் கூறுகின்றது. மத்தேயு கோட்பாடு. கற்றல் தொடர்பில் 1986 கீத் ஸ்டோனவிச் என்பவரால் செய்யப்பட்ட ஆய்வு மிக முக்கியமானதாகும். மிக ஆரம்ப வகுப்புகளிலேயே நன்றாக வாசிக்க கற்றுக்கொண்ட பிள்ளையின் ஆற்றல்களுள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்லும். ஆரம்ப வகுப்புகளிலேயே வாசிக்க இடர்படும் பிள்ளை ஏனைய வகுப்புகளிலும் வாசிக்க கற்றுக்கொள்ள மாட்டார். அத்துடன் அவருடைய இடர்பாடு நாளுக்கு நாள் அதிகரிக்கும். இந்நிலைமையானது பிள்ளைகள் ஏனைய வகுப்புகளுக்கு செல்லும் போது அந்த வகுப்பிற்குரிய பாடங்களை கற்க முடியாமல் சிரமப்படுவார்கள். முறைசார் கல்வியின் அடிப்படை மையம் அல்லது உயிர் நாடி வாசிப்பு தான். வாசிப்பில் ஒரு மாணவர் இடர்பட்டால் அவரால் மொழிப்பாடம் மட்டுமன்றி ஏனைய பாடங்களையும் கற்க முடியாது. இதன் விளைவாக அவருடைய கல்வி வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிடும். எல்லா பாடங்களிலும் அல்லது 6 பாடங்களில் சித்தியடையாமை, பாடசாலை இடைவிலகல் ஆகிய பிரச்சனைகளுக்கு வாசிப்பு ஆற்றலின்மை ஒரு முக்கிய காரணியாகும். முடிவு. பிள்ளைகளின் மூளையை நன்றாக இயங்கச் செய்ய ஏனைய பயிற்சிகளை விட வாசிப்பு பயிற்சியே சிறந்தது என ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. பிள்ளைகளின் மூளை நன்றாக இயங்கும் போதே அவர்களால் எதிர்காலத்தில் எந்த ஒரு சவாலையும் எளிதில் வெற்றி கொள்ள முடியும். அதே நேரம் வாசிப்பு என்பது மனித மூளையுடன் தொடர்புடையது என்ற புரிதல் கல்வியோடு தொடர்புடைய சகலருக்கும் ஏற்படுவது அவசியமானதாகும். இலங்கை போன்று பல நாடுகளில் வாசிப்பு போதனை மிகவும் பலவீனமானதாகவே இருப்பதை அவதானிக்க முடிகிறது. குறிப்பாக விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளையும் ஆதாரங்களையும் அடிப்படையாக கொண்டு கலைத்திட்டம் வடிவமைக்கப்படுவதில்லை. அதே நேரம் கலைத்திட்ட வடிவமைப்பாளர்கள் தமக்கேற்ற விதத்திலும் தாம் சிறந்தது என கருதும் விடயங்களையும் உள்ளடக்கி கலைத்திட்டத்தை வடிவமைத்து விடுவதையும் நாம் காண முடிகிறது. இந்நிலைமையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். நன்கு முறைப்படுத்தப்பட்ட விஞ்ஞான ரீதியிலான ஆதாரங்களை அடிப்படையாக கொண்ட சிறந்த கலைத்திட்டத்தை தயாரித்து வழங்க வேண்டியது கட்டாயமானதாகும். உலகெங்கிலும் வாசிப்பு கற்றல் கற்பித்தல் தொடர்பில் செய்யப்பட்ட விஞ்ஞானபூர்வமான ஆய்வுகளையும் பரிந்துரைகளையும் உதாரணமாக கொண்டு எமது நாட்டிலும் வாசிப்பு பற்றிய குறிப்பான ஆய்வுகள் செய்யப்பட வேண்டியது அவசியமாகும். அதன் அடிப்படையில் முறையான வாசிப்பு கற்பித்தலில் பாண்டித்தியமுடைய ஆசிரியர்களை உருவாக்குவதும் அவசியமானதாகும். அப்போதுதான் நன்றாக வாசிக்கும் பிள்ளைகளை உருவாக்க முடியும்.
வாசிப்பு என்பது எமது மூளையில் நடைபெறும் முக்கிய செயற்பாடாகும். அது பிள்ளைகளை மன்னம் சேமிப்பதனூடாக நடைபெறாது என்ற புரிதல் எம்மத்தியில் ஏற்பட வேண்டும். உண்மையில் பிள்ளைகளை வாசிக்க பழக்குவது என்பதன் பொருள் பிள்ளைகளின் மூளையை வாசிக்க பழக்குவதாகும். நன்றி.